ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1989 கேடிசி நகர் காலனி உருவானது. அங்கு 144 வீடுகள் கட்டப்பட்டன. அதில் 14 கிறிஸ்தவ குடும்பங்கள் இருந்தன. ஆனால் இந்த குடும்பங்கள் சிஎஸ்ஐ, ஆர்சி, பெண்டெகாஸ்ட் என வெவ்வேறு கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து வந்தவைகள். இந்த நேரத்தில் திரு ராஜா மான்சிங் அவர்களது முயற்சியால் மாதம் ஒருமுறை குடும்ப ஐக்கிய கூடுகைகள் இந்த பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. 1990 டிசம்பர் மாதம் இங்கு சிறுவர்களுக்கு கிறிஸ்துமஸ் மரவிழா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. கிறிஸ்தவர்களோடு பிற மதத்தினரும் கலந்து கொண்டு பாடல் பாடி நாடகம் நடித்து இவ்வாறாக மகிழ்ச்சியோடு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி மகிழ்ந்தனர். அவர்களது ஆர்வம் இந்த பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவர்களை சற்றே சிந்திக்க வைத்தது. இதன் தொடர்ச்சியாக 7/6/1992 முதல் சாந்திநகர் சேகரத்தின் கீழ் கேடிசி நகர் சபையாக ஒரு வீட்டில் ஒரு அறையை தற்காலிக சிற்றாலயமாக அமைத்து அதில் தேவாதி தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தனர். சாந்திநகர் சேகர குரு அருள் திரு ஜெயபால் டேவிட் அவர்களது தலைமையில் திரு செல்லத்துறை உபதேசியார் அவர்களது உதவியுடன் சிஎஸ்ஐ முறைமையின்படி ஆராதனை வெகு சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டது. பரிசுத்த நற்கருணை ஆராதனையும் மாதத்தில் ஒரு ஞாயிறு நடத்தப்பட்டது. இந்த சூழ்நிலை சுமார் 1.5 வருடங்கள் தொடர்ந்தது. இத்தனை ஆர்வமுள்ள உள்ளங்கள் இருந்த போதிலும் மகிமையின் தேவனை கூடி வந்து ஆராதிக்க ஒரு ஆலயம் இல்லையே. இந்த பகுதியில் ஒரு ஆலயம் கட்டினால் இன்னும் அநேக மக்களுக்கு ஆண்டவரை தொழுது கொள்ளும் பாக்கியம் கிடைக்குமே என்று யோசித்து முயற்சி எடுத்த நிலையில் திரு பெட்டி சந்திரன் அவர்களின் தாயார் சுமார் 18 சென்ட் கொண்ட தனது நிலத்தை ஆலயம் கட்டுவதற்காக நன்கொடையாக கொடுக்க முன்வந்தனர். 29/10/1992 அன்று சாந்திநகர் சேகரகுரு அருள் திரு ஜெயபால் டேவிட் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவங்கின. அதன் விளைவாக ஒரு அழகான சிறிய ஆலயம் சுமார் 2.5 சென்ட் அளவில் கட்டி எழுப்பப்பட்டு 11/9/1993 அன்று பேராயர் அருள் பெருந்திரு ஜேசன் எஸ் தர்மராஜ் அவர்களால் கேடிசி நகர் சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அப்பொழுது சாந்திநகர் சேகர தலைவராக அருள் திரு ஜெயபால் டேவிட் அவர்கள் இறைப்பணியாற்றினார்கள். சுமார் 30 குடும்பங்கள் வாரந்தோறும் தேவாதி தேவனை இவ்வாலயத்தில் துதித்து மகிழ்ந்தனர். காலப்போக்கில் சபையில் குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. கிட்டத்தட்ட 90 குடும்பங்களாக சபை பெருகவே இதைவிட பெரிய தேவாலயம் எழுப்பப்பட்டால் சிறப்பாக இருக்குமே என யோசிக்க தொடங்கினர் பெரியவர்கள். இந்த நிலையில் அருள் திரு பிச்சமுத்து அவர்களால் 29/1/1997 120 அடி நீளம், 42 அடி அகலம் கொண்ட ஒரு ஆலயம் கட்டுவதற்கு முடிவு எடுக்கப்பட்டு பேராயர் அருட்பெருந்திரு ஜேசன் எஸ் தர்மராஜ் அவர்களை கொண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. அத்தனை குடும்பத்தினரும் உற்சாகமாக உதாரத்துவமான தங்கள் காணிக்கைகளை கொடுக்க முன்வந்தனர். சபையில் உள்ள ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களும் வெவ்வேறு பணிகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டனர். கட்டுமான பணியில் பொருளாதார நெருக்கடிகள் போன்ற பல காரியங்கள் வராமல் இல்லை. இருந்த போதிலும் தேவன் அனைத்தையும் செம்மையாக நடத்தி முடித்தார். 4 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 25 லட்சம் செலவில் இந்த ஆலயம் அருமையாக கட்டி முடிக்கப்பட்டது. 26/1/2001 பேராயர் அருட்பெருந்திரு ஜெயபால் டேவிட் அவர்களால் இந்த புதிய ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அப்போது சாந்திநகர் சேகர தலைவராக அருள் திரு அதிசயராஜ் ஐசக் அவர்கள் இறைப்பணியாற்றினார்கள். ஆலயத்தின் முன் வரிசையில் அமர்ந்து துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவரை துதிப்பதற்கென்று
பாடகர் குழு ஆரம்பிக்கப்பட்டது. 6/6/2004 அன்று அருள் திரு அதிசயராஜ் ஐசக் அவர்களால் கோபுரப்பணி அடிக்கல் நாட்டப்பட்டு தொடங்கப்பட்டது. 26/1/2005 கோபுரம் அருள் பெருந்திரு ஜெயபால் டேவிட் பேராயர் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 2004 ஆலய உபயோகத்திற்காக ஆலயத்தின் முன்பகுதியில் அமைந்துள்ள நிலம் வாங்கப்பட்டது. 2006 குருமனை வாங்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 2006 கேடிசி நகர் திருச்சபை சாந்தி நகர் சேகரத்திலிருந்து பிரிந்து ரகமத் நகர் கிளை சபையுடன் கேடிசி நகர் சேகரமாக செயல்பட ஆரம்பித்தது. அதன் பின்பு ஆலயத்தின் தென்பகுதியில் உள்ள 2 பிளாட்டுகள் வாங்கப்பட்டது. 2015 ஆலயத்தின் வடப்பகுதியில் நிலம் வாங்கப்பட்டு 3 தளங்களில் மிஷன் பில்டிங் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 2018 ஆலயத்தின் முன்பகுதியில் ஆலய பயன்பாட்டிற்காக ஷெட் அமைக்கப்பட்டது. பின்பு ஆலயத்தின் வடப்பகுதியில் 2 பிளாட்டுகள் வாங்கப்பட்டது. சுமார் 13 குடும்பங்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கேடிசி நகர் திருச்சபை இன்று சுமார் 650 குடும்பங்களுடன் பெரிய திருச்சபையாக வளர்ந்து இந்த கேடிசி நகரின் மையப்பகுதியில் தேவ மகிமையுள்ள சாட்சியுள்ள திருச்சபையாக ஒளி வீசி கொண்டிருக்கிறது. தினமும் மாலை ஆராதனை, வாரந்தோறும் சுகமளிக்கும் ஆராதனை, ஞாயிறுதோறும் திருவிருந்து ஆராதனை, ஓய்வு நாள் ஆராதனை, மாதந்தோறும் உபவாச ஆராதனை, தடியம்பட்டி கிராம சுவிசேஷ ஊழியம் போன்ற ஊழியங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆலயத்தில் ஆண்கள் கூடுகை, பெண்கள் கூடுகை, வாலிபர் கூடுகை, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கூடுகை, சிறுவல் கூடுகை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து திருச்சபையின் வளர்ச்சிக்காக யாவரும் ஜபித்துக் கொள்ளுங்கள்.